அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினக் ஸ்டடி அகாடமிலேருந்து கீர்த்தனா பேசுகிறேன். நம்ம தொடர்ச்சியாக இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்காக மேக்ஸ் வகுப்புகள் பார்த்துன்னுறோம். போன வீடியோவில் நம்ம அளவியல் பார்ட் 1 பார்த்தோங்களா, சதுரம் செவ்வகம் அதுக்கப்புறமா முக்கோணம் வச்சு ஷேப்ஸ் கொடுத்துட்டு அதோட பரப்பளவு அதோட சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அதோட கண்டினியூவாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு துண்டு கம்பி கொடுத்துட்டாங்க, அதோட நீளம் 36 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த கம்பி என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு சதுரமாகவும் ஒரு சமபக்க முக்கோணமாகவும் மாற்றணும். அப்படி மாற்றும் போது இந்த சதுரத்தோட ஒவ்வொரு பக்கத்தோட நீளமும் அதே மாதிரி முக்கோணத்தோட பக்கங்களோட நீளம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு கம்பி இருக்குது ஓகேங்களா, 36 சென்டிமீட்டர், அதை நம்ம சதுரமாக மாற்றணும். அப்போ சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குது, 4 பக்கங்களா, 4 பக்கங்களும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சமமாக இருக்கும். அப்போ 36 என்ன பண்ணலாம், 4 நம்ம டிவைட் பண்ணலாமா, அப்படி டிவைட் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர் வருமா. அப்போ சதுரமாக மாற்றணும்னா ஒரு பக்கத்தோட அளவு எப்படி இருக்கும், 9 சென்டிமீட்டராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 9 சென்டிமீட்டர் சதுரமாக மாட்டணுன்னா ஒரு பக்கங்களும். அப்போ ஒரு சம பக்க முக்கோணம், அப்போ முக்கோணம்னா என்னது, மூணுமே எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மூணு சைடு, அப்போ 36 என்ன பண்ணோம், நம்ம 3 டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 3வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா 12 சென்டிமீட்டர் வரும். அப்போ முக்கோணத்தோட ஒரு பக்கங்களும் எப்படி இருக்குமா, 12 சென்டிமீட்டர் அளவு உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ சதுரம்னா எத்தனை சென்டிமீட்டர் வரும், ஒரு பக்கமும் 9 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் முக்கோணம்னா எவ்வளோ சென்டிமீட்டர் வரும், 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தில். ஓகேங்களா, அப்போ 40 சென்டிமீட்டர் எல்லா சைடும் இருக்குது, அந்த முக்கோணத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மட்டும் 6 சென்டிமீட்டர் வெட்டி எடுத்துடுறாங்க, நீக்கிடுறாங்க. அப்போது இங்கே எடுத்துக்கலாம், இந்த சைடில் இருக்கக்கூடிய 6 சென்டிமீட்டர் மட்டும். ஓகேங்களா, இது 6 சென்டிமீட்டருங்களா, 6 சென்டிமீட்டர் மட்டும் நீக்கிடுறாங்க, போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு மீதமுள்ள பக்கங்களோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 6 சென்டிமீட்டர் நம்மளுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தங்களா. ஓகே, அப்போ மிச்சம் என்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த அளவு நம்மளுக்கு மாறாது, அப்படியே இருக்குங்களா, இந்த அளவு எப்படி இருக்கும், இங்கே என்ன பண்ணுறாங்க, 6 சென்டிமீட்டர் எடுத்துடுறோம். அப்போ எப்படி ஆகும், இப்படியாக மாறிடுங்களா முக்கோணமு, அப்போ இப்படி மாறிடுச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே 6 சென்டிமீட்டர்னால் 40 6 கழிச்சோம்னா என்ன வரும், இதோட அளவு 34 அப்படின்னு வருங்களா. அதுக்கப்புறமா இங்கேயும் நம்ம பார்க்கணும், ஏன்னா இதுவும் என்னது நம்ம கணக்கெடுக்கணும், சுற்றளவுனா மூடிய பக்கத்தோட சுற்றளவுடனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே 6 சென்டிமீட்டர் இருக்கும், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 40 சென்டிமீட்டருங்களா, நம்ம இது மட்டும் எடுத்துட்டோம், அப்போனா என்ன இருக்கும், 40 -6 34. அப்போ எப்படி வரும் நம்மளுக்கு டயக்ராமு, இது மாதிரி வரும். ஓகேங்களா, இங்கே 40 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கே 34 சென்டிமீட்டரு. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும் நம்மளுக்கு, 6 சென்டிமீட்டர், இப்போது இங்கே 34. அப்போது சுற்றளவு கேட்குறாங்களா, அப்போது சுற்றளவுனா என்ன பண்ணோம், எல்லா சென்டிமீட்டரும் நம்ம ஆட் பண்ணுவோமா, அப்படி ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 40 +34 +34 +6 என்ன வரும் நம்மளுக்கு, 114 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ இந்த நம்மளுக்கு கிடைத்துள்ள புதிய இது வடிவத்தோட சுற்றளவோட பக்கம் சுற்றளவோட வேல்யூ என்னது, 114 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா. ஓகே, அடுத்து என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, இப்ராஹிமும் பீட்டரும் ரெண்டு பேரும் நடைப்பயிற்சி காலையில் வாக்கிங் போகிறாங்க. அப்போது இப்ராஹிம் 50 மீட்டர் பக்கம் உள்ள ஒரு சதுர வடிவிலான நடைபாதையில் போகிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இப்ராஹிம் பார்க்கலாம். இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு, 50 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவிலான நடைபாதையில் போகிறாரு. நெக்ஸ்ட்டு பீட்டர் என்ன பண்ணுறாரு, பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா செவ்வக வடிவிலான பூங்காவில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாரு. ஓகேங்களா,
அப்போ செவ்வக வடிவில்னா என்ன ஒரு நம்மளுக்கு இங்கே 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அகலம் வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஓகே, அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு சுற்றுகள் நடந்தால் யார் வந்து அதிகமாக நடந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது ரெண்டு பேரில் யார் அதிகமாக நடந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம இப்ராஹிம் கண்டுபிடிக்கலாம். இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு, 50 மீட்டர் உள்ள ஒரு சதுர இடுவில் போகிறாரு. அப்போ வாக்கிங் போகிறாருனா எப்படி போவாங்க அவங்க, இப்படி தானே வாக்கிங் போவார். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அப்போ சதுரத்தோட சுற்றளவு ஃபார்ம்லாம் என்னது, 4 × π a அப்போ 4 × 50 என்ன வரும் நம்மளுக்கு, 200 மீட்டர். ஓகேங்களா, 200 மீட்டர். இது வந்து ஒரு சுற்றோட வேல்யூ. அவர் எத்தனை சுற்றுகள் போகிறாரா, ரெண்டு சுற்று நடக்கிறாரா. அப்போ ரெண்டு சுற்றுகள்னால் என்ன வரும், 2 × 200 400 மீட்டர் மொத்தம் இப்ராஹிம் நடக்கிறார். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம், பீட்டர். பீட்டர் என்ன பண்ணுறாரு, அதே தான் 40 மீட்டர் செவ்வக வடிவில் போகிறாரு. ஓகே, நீளமும் 30 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக நடைபாதையில் நடக்கிறாரு. அப்போ அதே மாதிரி நடைபாதையில் நடந்தால் என்ன சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா, அப்போ செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன வரும், 2 × L + B வருங்களா. ஓகே, அப்போ 2 × L + B 40 + 30 = 70 அப்படின்னு வருவாங்களா. அப்போ 2 × 70 என்ன வரும் நம்மளுக்கு, 140 மீட்டர். ஓகேங்களா, இது வந்து ஒரு சுற்றோட வேல்யூ. ரெண்டு சுற்று ரெண்டு பேருமே நடக்கிறாங்களா, அப்போ ரெண்டு சுற்று நடந்தால் என்ன வரும், 2 × 140 = 280 மீட்டர். ஓகேங்களா, அப்போ இப்ராஹிம் என்ன எவ்வளோ மீட்டர் நடக்கிறாரு, 400 மீட்டரும் நம்ம பீட்டர் வந்து 280 மீட்டரும் நடக்கிறாங்க. அப்போ யார் அதிக தொலைவு நடந்திருப்பாங்க, இப்ராஹிம். இவரை விட எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கிறாரு, 120 மீட்டர் வந்து அதிகமாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ அதிகமான தொலைவு நடந்து எவ்வளோ தொலைவு அதிகமாக நடந்திருக்கிறாருனா, எவ்வளோ தொலைவு, 400 − 280 என்ன வரும், 120 மீட்டர் அதிகமாக வந்து இப்ராஹிம் நடந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் போகலாங்களா. ஓகே, ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா, அதோட சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 200 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்மளை நீளம் மற்றும் பரப்பளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம நீளம் வந்து என்னது எல்லுன்னு எடுப்போமா, அப்புறமா வந்து அகலம் எப்படி எடுப்போம், பீன்னு எடுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க க்வெஸ்சனில், நீளத்தை விட அகலம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கான், 14 மீட்டர் அதிகமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அதிகமாக இருக்குன்னா பீ அகலத்தை விட பதினாலு மீட்டர்னால் என்ன பண்ணலாம், B + 14 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா. ஓகே, அப்போ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு சுற்றளவு தெரியும் நம்மளுக்கு. அப்போ சுற்றளவு ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சுற்றளவு என்ன ஃபார்முலா, 2 × L + B = சுற்றளவுங்களா. ஓகே, அப்போது 2 × L வேல்யூ தான் என்ன நம்மளுக்கு, B + 14 + B அப்படியே வச்சுக்கலாம். சுற்றளவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, 200. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து 2 B இருக்குங்களா, அப்போ 2B + 14 அப்படின்னு வச்சுக்கலாங்களா, = 200. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 2 உள்ளே எடுத்துன்னு போகலாமா, அப்படி 2 உள்ளே எடுத்துன்னு போனால் என்ன வரும் நம்மளுக்கு, 4B + 28 = 200 அப்படின்னு வருமா, 4B + 28 = 200. அப்புறமா என்ன பண்ணலாம், 28 அந்த சைடு போச்சுன்னா என்ன வரும், 200 − 28 172 வரும். அப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிச்சோம்னா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஈஸியாக நீளத்தோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ பி வச்சுட்டு 4 அந்த சைடு எடுத்துன்னு போனால் 172/4 கேன்சல் பண்ணோம்னா 16 வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைமு, மிச்சம் 1, 3. அப்போ பியோட வேல்யூ என்னது, 43 மீட்டர். ஓகேங்களா, அப்புறமா இதுனா இது அகலம் தான் கண்டுபிடிச்சிக்கிறோம், நீளம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நீளம்னா என்னது, எல்லு. எல்லுனா என்ன சொல்லியிருக்கிறாங்க, B + 14. அப்போ B 43 + 14 என்ன வரும் நம்மளுக்கு, 57 மீட்டர். ஓகேங்களா, அப்போ நீளம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு, 57 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பரப்பளவு கேட்டுக்கிறாங்க. பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது, பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது, L × B.
அப்போ எல்லோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 57 × 43 மீட்டர். அப்போ இது ரெண்டுகிட்டையும் நம்ம பெருக்குனா என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு, 2451 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ இதோட பரப்பளவுக்கான வேல்யூ என்னது, 2451 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாங்களா. ஓகே, அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உன்னுடைய தோட்டம் வந்து 5 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவில் உள்ளது. ஓகேங்களா, அதில் ஒரு ஒரு பக்கமும் ரெண்டு சுற்று கம்பியில் என்ன பண்ணோம், நம்ம வேலி அமைக்கணுன்றாங்க. அப்போ 1 மீட்டருக்கு 10 ரூபா அப்படின்னா வேலி அமைக்க தேவையான தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சதுரத்தோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சுற்றளவு கண்டுபிடிக்கணுங்களா. ஏன்னா நம்ம வேலி வெளியே தான் அமைப்போம். அப்போ சுற்றளவு ஃபார்முலா என்னது, 4 × A அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ 4 × A வேல்யூ என்னது, 5. அப்போது 4 × 5 என்ன வரும் நம்மளுக்கு, 20 மீட்டர். ஓகேங்களா, அப்போ என்னது, 1 மீட்டருக்கு 10 ரூபானா 20 மீட்டருக்கு என்ன வரும், 10 × 20 200 ரூபா ஆகும். ஓகேங்களா, 200 ரூபா ஆகும். அதோடு விட்டுறக்கூடாது, இங்கே தான் நம்ம என்ன, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 சுற்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 சுற்றுகள்னா 1 சுற்றுக்கு 200 ரூபா, 2 சுற்றுனா எவ்வளோ வரும், 2 × 200 400 ரூபா மொத்தமாக ஆகும். ஓகேங்களா, அப்போ மொத்த தேவைப்படும் தொகை எவ்வளோ, 400 ரூபாய். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 200 சம பக்கம் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு வந்து 3 சென்டிமீட்டர் நீளம், அதோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது என்ன நம்மளுக்கு வடிவம்னு கொடுக்கல. ஓகேங்களா, 20 சம பக்கம் கொண்ட வடிவம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சுற்றளவு =சமபக்கத்தோட எவ்வளோ சம பக்கங்கள் இருக்கோ அது இன்ட்டு பக்க அளவு தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, அப்போ எத்தனை சம பக்கங்கள் இருக்குது, 20 சம பக்கங்கள் இருக்குது. ஒரு ஒரு பக்க அளவு எவ்வளவு, 3. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, 60 சென்டிமீட்டர். அப்போ இதோட சுற்றளவு என்னது, வேல்யூ 60 சென்டிமீட்டர் தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அகலம் வந்து 20 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அச்செவ்வகத்தில் எத்தனை நம்மளால் 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சதுரங்கள் அமைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு செவ்வகம் இருக்குது. ஓகேங்களா, அதில் 40 சென்டிமீட்டர் நீளமும் அகலம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்புறமா நம்ம என்ன கேட்குறாங்க, எத்தனை சதுரங்கள் அமைக்க முடியும், 10 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் அளவுலைய சதுரம் எத்தனை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம் நம்ம, ஃபஸ்ட்டு வந்து செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பரப்பளவு, L × Bங்களா, நீளம் இன்ட்டு அகலம். அப்போ நீளம் வந்து 40 × அகலம் 20னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 800 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ வந்து 800 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், சதுரம் கொடுத்துருக்குறாங்களா. அப்போ சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சதுரத்தோட பரப்பளவு ஃபார்ம்ல என்னது, A²ங்களா, ஏவோட வேல்யூனது 10² பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, 100. அப்போ 100 வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு, இங்கே வந்து 800. அப்போ என்ன பண்ணலாம், எத்தனை உருவாக்க முடியும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 800/100 போட்டுடலாம். ஓகேங்களா, செவ்வகம் தோட பரப்பளவும் டிவைடட்பை சதுரத்தோட பரப்பளவு போட்டலாம். அப்படி பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, மொத்தம் வந்து 8 சதுரங்களில் நம்ம என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்குறாங்க, சதுரம் ஏயின் பக்கங்களை போன்று இரு மடங்கு பக்கங்களை கொண்டது சதுரம் பி. சும்மா ஒரு ஏ பக்கம் வச்சுக்கலாம், சதுரம் ஏ பக்கம் ஏ வந்து வச்சுக்கலாம், ஒரு பி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை விட இது வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது குட்டியோண்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்களா. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஏபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தோட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சுற்றளவு எப்படி இருக்கோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சதுரத்தோட பரப்பளவு 2 வச்சுக்கலாம், சும்மா நம்ம இதுவாக வச்சுக்கலாம். இது எப்படி இருக்கோ சுற்றளவு, இது எப்படி இருக்கோ பக்கங்கள், பியோட இது இதை போல் 2 மடங்காக இருக்கும். அப்போ 2 மடங்குனா என்ன வரும் நம்மளுக்கு, 4 வருங்களா. அப்போ எல்லா பக்கங்களோட இதுவும் வந்து 4 வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சுற்றளவு கேட்டுக்கிறாங்களா, இது எப்படி சுற்றளவு கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு ஏவோட சுற்றளவு 4 × Aங்களா. அப்போ 4 × Aவோட வேல்யூ என்னது, 2.
அப்போ எப்படி இருக்குமோ அது 8 மீட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏவோட இது. இதுவே நம்ம பி கண்டுபிடிக்கணும், பியோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், 4 × A அப்போ 4 × Aயோட வேல்யூ என்ன, அது 4, அப்போ 4 × 4 என்ன ஒரு 16 மீட்டர். ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்குது, பி வந்து 16 மீட்டர்னு இருக்குது, ஏ வந்து 8 மீட்டர்னு இருக்குது. அப்போ எப்படி இருக்குது, பி வந்து ஏ விட 2 மடங்காக இருக்குங்களா? அப்போ இதோட கன்க்ளூஷன் என்ன, அது பி வந்து ஏவை போல 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு சதுரத்தோட பக்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, 1/4 குறைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு நியூவாக ஒரு ஸ்கொயர் கிடைக்குங்களா? ஓகே, அதோட பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பக்கம் வந்து சதுரம் இருக்குது, அதில் வந்து ஒரு பக்கம் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுறாங்க, நான்கில் ஒரு பங்காக குறைக்கிறாங்க. 1/4 எப்படி எழுதும், 1/4 வந்து குறைக்கிறாங்கன்னா இது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புதிய சதுரம். ஓகேங்களா? இதோட பரப்பளவு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பரப்பளவு எப்படி பண்ணோம், நம்ம A × A போடுவோமா? அப்போ 1/4 × S அப்போ இப்படி போட்டோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, 1/4 நம்ம வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ ரெண்டுகிட்டையும் வெளியே எடுத்தால் என்ன வரும் நம்மளுக்கு, மல்டிப்ளை பண்ணோம்னா 1/16. அப்போ புதிய சதுரம் எப்படி இருக்குங்களா, 1/16 குறையும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், குரூப் 4லேயும் வந்து கேட்டிருக்கிறாங்க, டெட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கிறாங்க. எந்த மாற்றம் ஏற்படும் அப்படின்னா 1/16 என்ன ஆகும், குறையும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இதோட நம்ம சம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு சதுரத்தோட பக்க அளவு வந்து 4 சென்டிமீட்டர் அதிகப்படுத்துகிறாங்கன்னா அதோட பரப்பு வந்து எப்படி இருக்குமா, 60 சதுர சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது அப்படின்னா அதோட பக்கங்களின் அளவு வந்து எவ்வளோ அதிகரிப்பதற்கு முன்பு எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்க, ஒரு சதுரம் இருக்குது, அதோட பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கத்துலேயும் வந்து 4 சென்டிமீட்டர் அதிக பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதிக பண்ணிட்டோன்னே அதோட பரப்பு எப்படி இருக்குங்களா, பரப்பு வந்து 60 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. அப்போது அதிகப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பக்கம் எப்படி இருந்துச்சு, பழைய ஸ்கொயரோட சைடு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னென்னா B − X²/2X. ஓகேங்களா? பீனா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பரப்பு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அது போடணும். அப்போ பீயோட வேல்யூ என்ன வரும், 60 − X வந்து பக்க அளவு, எவ்வளோ வந்து பக்க அளவு வந்து கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டருங்களா, அப்போ 4²/2×4. ஓகேங்களா? அப்போ பண்ணோம்னா என்ன வரும், 60 − 4²/16 வருவங்களா, 60 − 16 = 44/8 போட்டோம்னா 8வது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 40 எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம் வருவங்களா, 5 மிச்சம் நம்மளுக்கு 4 இருக்குது, அதனால் ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணோம்னா திருப்பியும் 40 எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம் வரும். அப்போது 5.5 சென்டிமீட்டராக வந்து என்ன இருக்குது, இதோட பக்கம் வந்து முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதோட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அளவியலில் இருக்கக்கூடிய பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்ட் 3 வீடியோவில் வந்து நம்ம சாய் சதுரம், அதுக்கப்புறமா இதோட அட்வான்ஸ்டாக என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அது பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து போட்டுன்னு வரோம், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட நியூ சேனலான வினக் ஸ்டடி அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.